ජනතාව දරුණු ඛේද වාචකයක් කරා ගමන් කළා. ඒ බලෙන් අතුරුදහන් කිරීම, ඝාතනයට ලක්වීම නිසා තමිල ජනතාවට ව්‍යුහාත්මකව පීඩණයට මුහුණ දෙන්න සිද්ධ වුණා. ඒ නිසා අපි අද පෙනී සිටින්නේ වාර්ගික තත්වය සහ ජාතිවාදය නිසා පීඩිත ජනකොටස් මත මුදා හැරෙන මේ රාජ්‍ය ත්‍රස්තවාදය නවතුණු යයි එකහඬින් සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග ජනතාවක් විදියට කියා සිටින්නටයි. එදා මැයි මාසේ 9 වෙනිදා 2022 මේ ස්ථානයට රජයේ අනුදැනුම මත පොලිසිය ඉදිරියේ අපිට ගහනකොට මර්ධනයේ උදාහරණකොට අපිට මරණ බියක් දැනුණා. මෙතන ඉන්නවා තාමත් ඒ එදා ගුටි කන්න සිද්ධ වෙච්ච අපි වගේ සහෝදර සහෝදරි මෙතන ඉන්නවා. මමත් මෙතන ඉන්න සහෝදර සහෝදරි රාශියක් 150ක් විතර අපිට මරණ බය දැනුණා මේ ගත වෙච්ච මේ මැයි මාසේ 9 වෙනිදා. මට එදා මතක් වුණේ ගහගෙන ගහගෙන යකඩ පොළ වලින් එනකොට අවුරුදු 30ක් තිස්සේ කොහොමද දමිළ ජනතාවට යුද ප්‍රහාර එල්ල කරනකොට සාමාන්‍ය සිවිල් ජනතාව මොනතරම් බියක් අත්දකින් නැද්ද කියලා. ඒ නිසා ආදරණීය මිත්‍රවරුනි, අපි එකතු වෙලා ඉන්නේ නැවතත් ශ්‍රී ලංකාවේ මනුෂ්‍යත්වයේ රෙහි එවැනි ඝාතන ඛේද වාචක නොවුණු පිණිස එකට හිටගන්න. ඒ නිසා මෙය අදිස්ථාන පූජාවක්. ඒ නිසා මේ අනුස්මරණයක් වගේම මේ අදිස්ථාන පූජාවක් නැවත ශ්‍රී ලංකාවේ රාජ්‍ය ත්‍රස්තවාදය සිවිල් ජනතාව සහ පීඩිත ජනතාව මත මුදා නොහැරණු පිණිස අපි එක්ව මේ පහන් දැල්වීම සිදු කරමින් අපි එකට අදිස්ථාන පූජාවක් කරමු. ශ්‍රී ලංකා පුරවැසි බලයක් විදිහට මේ රාජපක්ෂ රෙජීම ඇතුළු නිර්මාණය කරපු අවුරුදු 74ක් රාජ්‍ය ත්‍රස්තවාදයේ බල බිඳින පුරවැසි අරගලය ජයන් ජයටම පත් වේවා කියලා ස්තුතියි. அதுற்ற வன்முறை சம்பவத்தின் போது தாம் உயிர் பயத்தை எதிர்கொண்டதாகவும் அந்த உயிர் அச்சுறுத்தலை 30 வருட காலம் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியதை தம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இது தௌசண்ட்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் எல்டர்லி மென் விமென் அண்ட் சில்ட்ரன் இது காட் இன் எ தின் ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்று வருகின்றது. கடந்த காலங்களில் நாம் நோக்குவோமானால் 2010ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இராணுவ வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளை இலங்கை அரசாங்கம் இந்த இடத்தில் கொண்டாடி வந்திருந்த ஒரு பின்னணியில் இந்த முறை இராணுவ வெற்றி கொண்டாட்டங்கள் அற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வு இந்த இடத்தில் கொண்டாடப்படுகின்றது. கடந்த காலங்களில் நாம் பார்ப்போமானால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு வடக்கு கிழக்கு பகுதி மக்கள் முயற்சித்த போதிலும் அதற்கு அரசாங்கம் பல்வேறு தடைகளை விதித்திருந்தது. நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று அதற்கு தடைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறான ஒரு பின்னணியில் இன்றைய தினம் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த கூடிய மக்களும் இன்றைய தினம் இணைந்து கொண்டு இந்த காலி முகத்திடலில் முதற் தடவையாக ஒரு இன ஒற்றுமையை அடையாளப்படுத்தி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றார்கள். இந்த காட்சிகளை உங்களால் தற்போது காணக்கூடியதாக இருக்கும். உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இது காளி முகத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒரு தூபி. இந்த தூபி தமிழ் ஜனதாவ கரண மே சமரிம சமக ஏகாத்மிக வெமின் අපි දැන් පහන් පත්තු කිරීමත් සහ அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது. தற்போது 1 நிமிட அஞ்சலி செலுத்தும் அஞ்சலி செலுத்துவதற்கான மௌன அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது. அதே போன்று இந்த இடத்தில் நினைவு தீபத்தையும் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் தற்போது ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நினைவு தீபத்தை சுடர் ஏற்ற இருக்கிறோம். அதே நேரம் 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்திருக்கிறோம். தற்போது சுடர் ஏற்றப்படுகிறது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து தற்போது சுடர் ஏற்றும் நிகழ்வு இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
civilians struggle so that we will end up குறிப்பாக இந்த இடத்தில் racism all the மத தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அதே போன்று ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பெரும் அளவிலானோர் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் சுடர் ஏற்றும் நிகழ்வு தற்போது மதகுருமார்கள் தற்போது இணைந்து இந்த இடத்தில் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூர்ந்து சுடர் ஏற்றும் காட்சிகளை நேரடியாக காண்கின்றீர்கள் காலிமுகத்திடலில் முதல் தடவையாக இடம்பெற்று வரும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இந்த நிகழ்வில் தற்போது சுடரேற்றும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து இந்த இடத்தில் சுடர் ஏற்றப்படுகின்றது இது காலிமுகத்திடல் Kindly, I ask you to little have space and it go behind and have 1 minute silence. So I say that we can orani ide sakki konjam innala poningalenda orani ibda amaidikku nangal kaattu kollukrom nandri இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூர்ந்து தற்போது நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது அதில் மத தலைவர்கள் ஒன்றிணைந்து தற்போது ஏனையோரும் ஒன்றிணைந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்த காத்திருக்கின்றார்கள் தற்போது ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவதற்கான மௌன அஞ்சலி செலுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் தற்போது நினைவு தூபியில் சுடர் ஏற்றப்பட்டிருப்பதனை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஒரு நிமிட மௌனத்துக்காக கொஞ்சம் தள்ளி இருந்து இடம் கொடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த யுத்தம் 2009 மே மாதம் 18 திகதி நிறைவுக்கு வந்திருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் 2010 முதல் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு தமிழர்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முயற்சித்த போதிலும் அதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அரசாங்கத்தினால் நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று அதற்கு தடை ஏற்படுத்துதல் அதே போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துதல் கைதுகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது கொழும்பில் அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது காலிமுகத்திடல் பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இடம்பெற்று வரக்கூடிய எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது நடவடிக்கைகளில் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டா கோகம என்ற மாதிரி கிராமத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் இங்கு ஒன்று கூடி தற்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார்கள் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து தற்போது ஒரு நிமிட நினைவஞ்சலி செலுத்தப்பட இருக்கின்றது தற்போது இந்த இடத்தில் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படுகின்றது